தமிழக ஊரக உள்ளாட்சி அமைப்புகளுக்கு நடைபெற்ற தேர்தலில் பதிவான வாக்குகள் நாளை எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்பட உள்ளன. சென்னை மாநகரம் மற்றும் புதிதாக பிரிக்கப்பட்ட மாவட்டங்கள் தவிர எஞ்சிய 27 மாவட்டங்களில் ஊராட்சி மன்ற உறுப்பினர், ஊராட்சி தலைவர், ஊராட்சி ஒன்றிய குழு வார்டு உறுப்பினர் மற்றும் மாவட்ட ஊராட்சி வார்டு உறுப்பினர் பதவிகளுக்கு 2 கட்டங்களாக தேர்தல் நடத்தப்பட்டது. கடந்த மாதம் 27 மற்றும் 30 தேதிகளில் நடைபெற்ற இந்த தேர்வுகளில் பதிவான வாக்குகள் அடங்கிய பெட்டிகள் சீல் வைக்கப்பட்டு வாக்கு எண்ணும் மையங்களுக்கு கொண்டு செல்லப்பட்டு பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளன. மாநிலம் முழுவதும் அமைக்கப்பட்டுள்ள 315 வாக்குகள் எண்ணும் மையங்களுக்கு துப்பாக்கி ஏந்திய போலீஸ் பாதுகாப்பு அளிக்கப்பட்டுள்ளது. இந்த தேர்தலில் பதிவான வாக்குகளை எண்ணும் பணி நாளை காலை 7 மணிக்கு தொடங்கும். ஒவ்வொரு மையத்திலும் 30 மேஜைகளில் வாக்கு எண்ணும் பணி நடைபெறும். வாக்கு எண்ணும் மையங்களில் கேமராக்கள் பொருத்தப்பட்டு பணிகளை கண்காணிக்க தேர்தல் ஆணையம் ஏற்பாடு செய்துள்ளது. இதற்கிடையே அரியலூர் மாவட்டத்தில் பதிவான வாக்குகள் அரியலூர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, கீழப்பழுவூர் அரசு பாலிடெக்னிக் கல்லூரி, செந்துறை அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளி, ஜெயங்கொண்டம் அரசு மேல்நிலைப்பள்ளி, விழுந்தை அரசு மேல்நிலைப்பள்ளி, தாப்பழூர் அரசு மேல்நிலைப்பள்ளி ஆகிய இடங்களில் எண்ணப்பட உள்ளன. நீதிமன்ற உத்தரவை அடுத்து வாக்கு எண்ணிக்கை மையங்களில் வீடியோ பதிவு செய்யும் மையங்களில் கண்காணிப்பு கேமரா கருவிகள் பொருத்தும் பணிகள் நடைபெற்று வருகின்றன.